காசாவில் இதுவரை இல்லாத பயங்கரம். உணவு வேண்டி வரிசையில் காத்திருந்தவர்கள் மீது சரமாரி துப்பாக்கி சூடு. நூற்றுக்கணக்கில் கொத்து கொத்தாக மடிந்த மக்கள். மருத்துவமனையில் குவியும் உடல்கள். உலக நாடுகள் கடும் அதிர்ச்சி. காசாவில் இதுவரை இல்லாத மாபெரும் துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காசா சிட்டி பகுதியில் குடிநீர் உணவுகளை பெறுவதற்காக மக்கள் வரிசையில் காத்திருந்த போது அவர்கள் மீது மனநோயாளிகளைப் போல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் சரமாரி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடந்து கொண்டிருந்த போது மறுபக்கம் சரமாரி பீரங்கி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மறுபுறம் ட்ரோன்களில் இருந்து குண்டு மழை பொழியப்பட்டுள்ளது. நிராயுத பாணிகளாக நின்று கொண்டிருந்த மக்கள் கொத்து கொத்தாக விழுந்தனர். அங்குள்ள மருத்துவமனைகளுக்கு தொடர்ந்து உடல்கள் வந்து கொண்டுள்ளன. இதுவரை சுமார் 700 மேற்பட்டோர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து சுருண்டு விழுந்துள்ளனர். அதில் 100 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு அவர்கள் இறந்தவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்ற தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக நூற்றுக்கணக்கானோர் காத்திருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க அங்கு எந்த வசதிகளும் இல்லை. இந்த தாக்குதலுக்கு எகிப்து, ஜோர்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன.